வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் வீடியோல அப்படின்னா, அக்குப்பஞ்சர் வந்து குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கலாமா, சிகிச்சை எடுக்கலாமா குழந்தைகளுக்கு, இல்லை எந்த வயதுல இருந்து அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு நான் பதில் சொல்லலான் இருக்கேன். அதாவது 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அக்குப்பஞ்சர்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஏன் அதுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு எடுக்கக்கூடாதா அப்படின்னா, எடுக்கக்கூடாதுன்னுலாம் ஒன்றும் இல்லை, குழந்தைகள் வந்து நம்ம நீடில் போடும்போது ஒரு இடத்துல அமைதியாக உட்காரணும். இப்போ பெரியவங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு 4 இடத்துல நீடில் போட்டு பஞ்ச் பண்ணி உட்கார வச்சோம்னா அமைதியாக உட்காந்துருப்போம். குழந்தைகள்லாம் சுறுதுறுன்னு ஆக்டிவாக இருக்குங்க, கை காலெலாம் ஒரு இடத்துல போட்டால் உட்காராதுங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த 10 வயது கொடுக்குறோம். அதனால் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருங்க, அதுக்கப்புறம் நம்ம உட்கார வச்சா ஒரு இடத்துல நீடில் போட்டு இருப்பாங்கங்கிறக்காக தான் அந்த 10 வயது சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம எப்போ வேணாலும் எடுக்கலாம். அப்போ 10 வயதுக்கு கீழே பிறந்த குழந்தையிலேருந்து 10 வயது உள்ள குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், டச் ஹீலிங்லேயே நம்ம சரி பண்ணலாம். என்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எடுத்தோடனே மருந்து மாத்திரையும் குழந்தைகளுக்கு கொடுக்காம இயற்கையான முறையிலே டச் பண்ணியே, அதாவது இது வந்து இந்த இது எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்ட மாதிரி எந்த இடத்தில் வழியோ அதே இடத்துல தான் தீர்வுன்னு ஒரு ஹெட்டிங்கில் போட்டிருப்பேன். அது இந்த குழந்தைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. எங்கள் வலிக்குது குழந்தைகளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தைகளுக்கு உடனே கேட்கும், டச் ஹீலிங்லேயே நம்ம சரி பண்ணலாம், அவ்வளோ ஒரு இது நம்ம கையிலேயே இருக்குது. ஆனால் நம்ம அது தெரியாமல் நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம பதறி போய் உடனே வெளியே போய் மருந்து கொடுத்துறோம். ஆக்சுவலாக மருந்து கொடுக்காம எல்லா விதத்துலேயுமே, மெயினாக வந்து குழந்தைகளுக்கு பொதுவாகவே பிறந்த குழந்தைகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளங் இந்த விரல்கள் நுனிகளில் வந்து எல்லா அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நுனியில் தான் ஆரம்பிக்கும். கால் பாத நுனியிலையும் சரி, கை பாத நுனியில் தான் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆரம்பித்து ஒரு இடத்துல போய் புள்ளி முடியுது சரிங்களா. அப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் புள்ளியை தொட்டு விட்டாலே ஆக்டிவேட் ஆகி எல்லா உறுப்புகளுமே வேலை செய்யும். ஒவ்வொரு விரல்களுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு கால் விரலும் சரி, கை விரலும் சரி, ஒவ்வொரு உறுப்புகளுக்குரிய இது வந்து இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த விரல் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து லங்ஸுக்குரியது சரிங்களா. இந்த விரல் நம்ம அமுக்குனா லங்ஸ் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒன்று இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம வந்து இந்த விரலை இப்படி டச் பண்ணும்போது லங்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சளி ஒரு இருக்குது அப்படின்னா நம்ம அது இந்த மாதிரி கட்ட விரல்களை பிஞ்சு குழந்தை இல்லைங்களா, அதை அப்படி தொடவி விட்டாலே என்ன ஆகும், லங்ஸ் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகி சளி வெளியே வரும். இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான். நீங்கள் வந்து அதுக்காக நான் தனித்தனியாக யோசிக்க வேண்டியதில்லை, இந்த அக்குப்பஞ்சரே படிக்கணும்னு வேண்டியதில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த எல்லா நுனி விரல்களையும் ஒவ்வொரு உறுப்பு இருக்குது. நம்ம நார்மலாகவே நான் அதுக்கு தான் ரிங் போட்டு எடுக்கிறத வந்து சொல்லியிருப்பேன். குழந்தைகளுக்குன்னா பச்சை குழந்தைகள், பிறந்த குழந்தைகள், 1 வயசு 2 வயசு குழந்தைகள்லாம் ரிங் போட முடியாது இல்லையா. இப்போ கையிலே நம்ம வந்து டச் கீலிங் குழந்தைகளுக்கு வந்து இந்த விரல்கள் நுனிகளை பிடிச்சி பிடிச்சி விடலாம். கால் பாதம் சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த கால் பாத விரல்கள் எல்லாம் நல்லா அமைக்க அமைக்க மெதுவாக சாஃப்டாக அதுகளுக்கு அப்படியே தடவி நெருவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுகளுக்கு நிறைய ஆக்டிவேட் ஆகும், அதிலே உடம்பு உறுப்புகள்லாம் சரியாயிரும். அது மாதிரி வயிறு தொந்தரவான பிரச்சனைகள்லாம் வருதுன்னா அந்த வயிறுலேயே போய் நீங்கள் இம்ப்ளிகஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா அமைக்கி விட்டு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா மெதுவாக தடவி விட்டிங்கனாலே வயிறு ப்ராப்ளம் சரியாயிரும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நம்ம வீட்டிலே தொடுதல் மூலியமா சரி பண்ணலாம். 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள்னா நம்ம போய் உட்கார சொல்லி நீடில் போட்டு சரி பண்ணலாம். அருமையா கேட்கும். இதுவே ஒரு பெரிய சந்தேகமா, என்னடா குழந்தைகளுக்கு பெரிய ஆளுகளுக்கு மட்டும்தானே அக்குப்பஞ்சர், குழந்தைகளுக்கு இல்லையான், குழந்தைகளுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப வரவேற்பு. ஏன்னா இயற்கை வந்து அவ்வளோ வேகமா உங்களுக்கு எடுத்து கொடுத்து டச் ஹீலிங்லேயே அதுகளுக்கு ஆக்டிவேட் ஆகும். பெரிய ஆளுகளுக்கு ஏன் டச் ஹீலிங் கொடுக்கக்கூடாதுன்னா, நம்ம வந்து உட்காந்து பொறுமையா செய்ய மாட்டோம், அதுதான் உண்மை. ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், அதுக்கப்புறம் அதை உட்காந்து பொறுமையா யாரும் அமுக்குறது இல்லை. அதனால போய் நீடில் போட்டு உட்காந்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகுங்கிறக்காக தான் நம்ம போக சொல்றோம். குழந்தைகளுக்கு வந்து அப்படி கிடையாது, ரொம்பவே நம்ம லேசா சின்னதா பண்ணாலே அதுகளுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணாலே குழந்தைகளுக்கு நல்லாவே கேட்குங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து எல்லாரும் போய் பண்ணுங்க, அக்குப்பஞ்சர் எடுங்க, எடுத்து பாருங்க, நல்லா இருக்குங்கிறக்காக தான் நான் இவ்வளோ வீடியோஸ் எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக போய் குழந்தைகளுக்கும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தை சின்ன சின்ன குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் டச் ஹீலிங் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்.